நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு, மரணம் எப்போது வரும் எப்போது வராது. சமீப காலத்தில் இந்த தசாபக்தி அமைப்புகள் மற்றும் கிரக சேர்க்கைகள் படிப்படியாக ஒவ்வொன்றா வீடுகள் ராசிகள் இதை பற்றி பேசிட்டு வந்த நிலைமையில் இப்போது ஆன்லைன் வகுப்புகள்லையும் தசாபக்திகள் போய்கொண்டிருக்கின்றத, பொது வீடியோக்கள்லையும் தசாபக்திகள், பொது சந்தேகம் என்ன சந்தேகம் உங்களுக்குன்னு விளக்கம் சொல்கிறேன் இல்லையா, அதுலேயும் தசாபக்தி அமைப்புகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு சம்பவம் எப்போது நடக்கும் என்பதை கணிப்பது ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒன்று, ரொம்ப மேதமை அனுபவம் தான். ஒன்றை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது பரம்பொருள் ஏதேனும் ஒரு நிலையில் அதை பற்றிய சில விளக்கங்களை உங்களுக்கு தெரிய அனுமதிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இதைத்தான் பெரியவங்க அந்த காலத்தில் சொன்னாங்க, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் அப்படின்னு சொன்னாங்க. எளிமையாக சொன்னாங்க, ஒன்றே ஒன்றில் அங்கெங்கே வாய வைக்காமல் ஒரே விஷயத்தில். அப்போ எந்த ஒரு ஜோதிடர் ஒரே சிந்தனை அமைப்புகளில் தன்னுடைய வாழ்க்கையை அந்த ஜோதிடத்திற்காகவே அர்ப்பணித்து கொண்டு ஹாபியாக ஜோதிடத்தை பழகாமல் ஒரு ஒரு ஒருமித்த கவனத்தோடு செய்யும் போது சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியுன்றதான் உண்மை. இதைத்தான் நான் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்குறேன். உண்மையில் ஜோதிட மூலவர்கள் ஞானிகள் ஒரு மனிதன் எந்த நிலையிலும் ஜோதிடத்தின் முழு அமைப்பை கற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு 2.5 முழு ஆயுள் இருந்தால், ஒரு மனிதனுடைய ஆயுள் 120, 300 வருஷம் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தான்னா அவனால் ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும், எதிர்காலத்தை துல்லியமாக சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுது. அதற்கு அர்த்தம் என்னென்னா, நீ தலைகீழ நின்னாலும் 300 வருஷம் உயிரோடு இருக்க முடியாது, ஆகவே உன்னால் ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது. சரி, தசாபக்தி அமைப்புகள் எங்கே இருக்கின்றன? ஓரளவிற்கு அது ஒரு 30-40 வருடம் அனுபவம் வந்துவிட்டதற்கு பிறகு ஒரு நிலையில் கணிக்க வந்து விடுகிறது இல்லையா. மாணவர்களை அடிக்கடி சொல்கிறேன், இந்த திசை மாற்றுங்கின்ற வேலைகள், முடக்கு ராசி, திதி சூன்யம், அப்புறம்னா திதி சூன்யம் கரணம், திதி சூன்யம் யோகம் கரணம் போன்ற இந்த மாதிரியான ஒரு பலனே இல்லாமல் ஜோதிடத்தை எந்த இடத்துலையும் எளிமையாக்க முடியாது. வர்க்க சக்கரங்கள் எளிமையாக்க செய்யப்பட்ட ஒரு முயற்சி, கேபி சிஸ்டம் என்கின்ற உயர்கணித சார ஜோதிட முறை, நட்சத்திரங்களுக்குள் மட்டுமே பலன் இருக்குமா, நட்சத்திரங்கள் இந்த இடத்துல நின்னா, நிச்சயமாக சொல்ல முடியாது. உறுதியாக சொல்லுகிறேன், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆதாரத்தோடு அருமையாக விளக்கங்களை போட்டு ஒரு ஒரு நிலையில் பாரம்பரிய ஜோதிடத்தை விளக்கக்கூடியவன் நான். ஜோதிடத்தை எந்த இடத்திலும் விளக்க முடியாது. அந்த மாதிரி இடங்களில் என்னுடைய மாணவர்கள் திசை திரும்பி போயிடாதீங்க. ஏற்கனவே கமெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னாலும் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் என்ன கமெண்ட் போடுறாங்க பாருங்கள் ஓல்டு வீடியோஸில், 30 வருஷம் திசை மாதிரி போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், அவரை படிச்சுட்டேன், இவரை படிச்சுட்டேன், கடைசியில் ஜோதிடமே சுத்த போய் ஹம்பக் என்கின்ற முடிவுக்கு வந்ததற்கு பிறகு உங்களுடைய எழுத்துக்களும் உங்களுடைய வீடியோக்களும் கண்ணில் படிச்சு அப்புறம் தான் புரியப்படுச்சு, ஆகா இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் வீடியோவை தவிர உங்கள் எழுத்துக்களை தவிர வேறு யாரையும் படிக்கிறதுல பெருமைக்காக தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக சொல்லலை. இந்த மாதிரியான கமெண்ட்டுகள் இப்போது அதிகம் பழைய வீடியோக்களில் வருகின்றன அப்படிங்கிறதே ஒரு நிலையில் சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. நானும் 30 வருஷம் தடுமாறி போனவன் தானே. ஒரு 45 ஆண்டு காலத்திற்கு 45 ஆண்டு கால ஜோதிட அனுபவம், ஜோதிடம் ஒன்றே இருக்க ஒரு இதாக வாழ்வியல் வாழ்க்கையாக இருக்கக்கூடிய எனக்கு ஆரம்ப காலத்தில் நானும் உங்களை மாதிரி தடுமாறித்தானே போயிருக்கிறேன். அப்போ சம்பவங்கள், ஒரு மரணம் வரும், ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு இடத்துல குழந்தை பிறக்கும், ஒரு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தசாபக்தி அமைப்புகள் தானே தீர்மானிக்குது. அந்த தசாபக்தி அமைப்புகளை தரக்கூடிய கிரகங்களுடைய காரக பாவக கிரக பாவக கிரக அதாவது கிரகங்களுடைய சுபத்துவ பாவக பாவகங்களுடைய சுபத்துவ பாவத்துவம் தானே தீர்மானிக்குது. நட்சத்திரங்கள் தீர்மானிக்கவே இல்லையே. ஆகவே ஜோதிடத்தின் துணை அமைப்புகளாக இதில் எங்காவது இருக்குமா அதில் எங்காவது இருக்குமா என்ற கணிக்க மற்ற ஜோதிடர்கள் முயற்சி செய்த திதி யோகம் காரணம் நட்சத்திரம் 4 கிழமை பஞ்சாங்கத்தில் அதான் இந்த 10 பொருத்தம் 10 பொருத்தம் எல்லாம் பஞ்சாங்கத்தில் சேர்த்ததுனால தான் இவ்வளோ நாள் நம்ம இது பண்ணுறோம். பஞ்சாங்கத்தில் இருந்தே நாளைக்கு ஒரு உண்மையான பஞ்சாங்கதாரர்கள் இந்த 10 பொருத்தம் போன்ற அமைப்புகளை அப்படியே தூக்கிட்டாங்கனாலே இப்போது மெதுவாக தூக்கிட்டு தான் ஒரு நாள் செய்வாங்க. ஏன்னா இப்போ 10 பொருத்தத்தை பற்றி நம்மை போன்றவர்கள் அதிகம் பேச ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. 10 பொருத்தம் நாங்கள் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஜோசியர்களே வாய்விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. 10 பொருத்தம் நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறாருனாலே அது ஒரு சக்ஸஸ். அதாவது எங்கப்பன் குதிரைக்குள்ள இல்லை என்கின்ற மாதிரி ஒரு நிலையில் நம்பி போன்று இதுக்கு முன்னாடிலாம் 10 பொருத்தத்தை கட்டி அழுது கொண்டிருந்த ஒரு ஜோதிடர்கள் கூட இன்றைய இளைய தலைமுறை ஜோதிடர்களுடைய ஒரு சில அமைப்புகளை பார்த்து விட்டு அந்த முதியவர்கள் கூட இன்றைக்கு அப்படியே அந்த 10 பொருத்தத்தை கைவிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போ இங்கே
ஒரு சம்பவம் நடக்கும் என்பதை எப்படி கணிப்பது? தசாபக்திகள் தான். அந்த தசாபக்திகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுக்குகள் ராசியின் பாவக அமைப்புகள், கிரகங்களின் காரக அமைப்புகள். இந்த நட்சத்திரங்களை எங்கேயுமே நான் சாரம் என்பதை கொண்டு வர மாட்டேன். ஆகவே திருப்ப திருப்ப அவைகளுக்குள் போகாமல், மரணம் எப்போது வரும் எப்போது வராது? திரையில் ஒரு ஜாதகம், ஒரு பெண்ணுடைய ஜாதகம் வருகிறது. இவருடைய டேட்டா பர்த்தை நான் போட போகிறதில்ல, அடுத்த ஜாதகத்தில் டேட்டா பர்த்தெல்லாம் டீட்டெயிலாக போடுவேன். ஏன்னா இவர் ஒரு பிரபலமானவருடைய மனைவி, ஒரு அதிகாரம் மிக்கவருடைய மனைவி. சமீபத்தில் தான் ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறார். ஒரு கிரிட்டிக்கலான ஒன்று அவருடைய திரையில் அவருடைய ஜாதகம் வருகிறது. 46 வயதான பெண்மணி, துலாம் லக்னம், லக்னத்தில் ராகு, ஆறில் சுக்கிரன் செவ்வாய், சூரியன் புதன் கேது ஏழில், எட்டில் குரு, பத்தில் சனி, சிம்மராசி பூர நட்சத்திரம், 11 சந்திரன். இது இவருடைய அமைப்பு. ராகு திசை இறுதியில் இருக்கிறார், குருதசை வரப்போகிறது. சரி, இந்த அமைப்பு 46 வயது பெண்மணி. இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் ஒரு மிகப்பெரிய நோய் தாக்குதலின் காரணமாக இதில் இருந்தவர், மருத்துவமனையில் இருந்தவர். மருத்துவமனையில் சேர்க்கும் பொழுதே மிக உறுதியாக சொன்னேன், இவர் சர்வ நிச்சயமாக கண்டிப்பாக பிழைத்துக் கொள்வார், கவலையப்படாதீங்க. சரி, ஒரு அதிகாரம் உள்ள மனிதர் இல்லையா? ஒரு ஜோசியர் தான் உலகத்தில் கிடையாது, நான் மட்டுமா ஜோசியர்? உங்களுக்கு நிறைய பேர் பழக்கம் இருக்கும், நீங்கள் அதிகாரம் உள்ளவர். இன்னொன்று, இந்த பெண்மணியுடைய அதிகார கணவர் அதிகாரம் உள்ளவர்ன்றது எப்படி தெளிவாக தெரியுது பாருங்க. மறைமுக அதிகாரம், சூரியன் கேது சேர்க்கை, சிம்மத்தில் உச்சம், இது மேஷத்தில் உச்சம், சிம்மத்தில் வளர்வுரை சந்திரன் சுகத்துவம். ஒரு அதிகாரம் உள்ளவர்கள், ஏற்கனவே ஒரு அதிகாரம் உள்ளவருடைய மனைவியெல்லாம் போட்டிருக்கேன், நிறைய மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்தவருடைய ஒரு மனைவியோட ஜாதகத்தெல்லாம் போட்டிருக்கிறேன். சிம்மம் சுகத்துவம், சிம்மாதிபதி அமைப்புகள் சற்று பங்கப்பட்டு மறைமுகமான அதிகாரத்தை கொண்டவர். அடிக்கடி கிண்டலாக சொல்லுவேன், கலெக்டரை விட கலெக்டர் பொண்டாட்டிக்கு தான் பவர் ஜாஸ்தி. இங்கேயும் அவர் அதிகாரம் உள்ளவருடைய மனைவி என்பதற்கான சகல அச்சார அமைப்புகளும் அப்படியே பதியப்பட்டிருக்கின்றன. நிறைய ஜோதிடர்கள், ஒரு இதில் ஒன்று என்னென்னா, நிறைய ஜோதிடர்களை பார்ப்பாங்க எல்லா ஜோதிடர்களும். இன்னொன்று, அதை விட இன்னொன்று, இப்போ ஒரு பழக்கம், ஒரு கஷ்டம் வந்து விட்ட போது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற அமைப்பில் உடனே குறிகாட்டுபவர்கள்ட்டையும் போயிடுவாங்க. அருள்வாக்கு சொல்கிறது, குறிகாட்டுறது, பில்லி சூனியம். என்கிட்ட ஒரு முறை கேள்வி கேட்கப்பட்ட போது, செய்வினை என்பது உண்மையா? செய்கிற வினையும் கிடையாது, செய்யாத வினையும் கிடையாதோ ஒன்று சொன்னேன். செய்கிற வினை தான் நமக்கு, நம்ம செய்கிற கர்ம அமைப்பில் தான். அப்படியெல்லாம் செய்வினை செய்து, ஏவல் செய்து, பில்லி சூனியம் ஒன்றை செய்து ஒருவரை வீழ்த்து விட முடியும் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் கொலையே நடக்காதே, கொலையே நடக்காது. அரசியலில் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுத்து என்னத்துக்கு கஷ்டப்பட்டு வாங்கணும்? எதிரை நிற்கிறவருக்கு பில்லி சூன்யம் பண்ணி அவரை சாவச்சிடலாம், அல்லது அவருடைய வெற்றியை தடுத்து விடலாம். பில்லி சூன்யம் உண்மை என்றால், பில்லி சூன்யம் அதாவது, நான் இன்னொரு தடவை வேடிக்கையாக கேட்ட கேள்வி, இந்த ஏவல் பில்லி சூன்யம் செய்வனை செய்பவர்கள் செய்வது உண்மை என்றால், அதை செய்கிறவர் தானே கோடீஸ்வரனாக இருக்க முடியும்? அவரே ஒரு கோடீஸ்வரனுக்கு பில்லி சூன்யம் செய்வனையெல்லாம் வச்சுட்டு அவன் செத்ததுக்கப்புறம் அவன் அப்படியே பிளாக் மேஜிக் அப்படி இப்படின்னு பண்ணி செஞ்சிடலாமே. ஆக, செய்கிற வினையும் இல்லை, செய்யாத வினையும் இல்லை என்கின்ற நடிப்பில் எந்த அந்த அதிகாரம் உள்ள இந்த பெண்ணின் கணவர் செய்வினையிலிருந்து அவ்வளோத்திலிருந்து, ஆனால் எல்லாத்திலையுமே டோட்டலாக சொல்லப்பட்ட பலன் மனைவி இல்லை. மனைவிக்கு நேரம் சரியில்லை, மனைவி சரியில்லை, இவர் ஒரு அமங்கலமான அமைப்பு, இதோடைய முடிவு சரியில்லை. அவர் இப்போ சொல்லுகிறார், குருஜி நீங்கள் ஒருவர், உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் கரெக்டாகவே இருந்தீங்க, கரெக்டாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் எப்போவுமே ஜாதக விதிகளை சொல்லி பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடர்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்தில் அவர் எந்த நிலையிலும் மரணம் அடைய மாட்டார் அப்படிங்கிறத கவனித்தேன். இந்த அதிகாரம் உள்ளவர் சொன்ன ஒரு இது என்னென்னா, அந்த கடந்த ஒரு 2 மாதங்களாக மனைவிக்கு இப்படி ஆயிற்றே அப்படிங்கிற மன அழுத்தம், எந்த இடத்தில் யாரிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் ஜோதிடர்களை தேடி போய் ஜோதிடர்களிடம் பேசி, குறிகாட்டுகளிடம் பேசி, மருத்துவர்களிடம் பேசி அப்படியே அலைவாய்ந்து கொண்டிருந்ததில் ஒரு வார்த்தை சொல்கிறார் குருஜி, அவ்வப்போது அப்படியே எங்காவது வண்டியை ஓர நிப்பாட்டிட்டு டிரைவரை இறங்க சொல்லிட்டு, டிரைவரை காரை விட்டு இறங்க சொல்லிவிட்டு, கார் கண்ணாடியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கதறி கதறி அழுவேன். இந்த 2 மாதத்தில் கதறி கதறி அழுதுருக்குறேன், யார்கிட்ட போய் சொல்கிறது? ஒரு 1/2 மணி நேரம் கதறி கதறி வாய் விட்டு அழுதுட்டு அப்புறமா டிரைவரை உள்ளவர் சொல்லி எல்லாத்தையும் தொடச்சிட்டு மறுபடியும் காரில் போவேன். அந்த அளவுக்கு எனக்கு மன அழுத்தம். வீட்டில்
பசங்க இப்படி கிடக்குது, மனைவி இப்படி ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல இந்த நீங்கள் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. கரெக்டாக நவம்பர் மாதம் பத்தாம் தேதி தீபாவளிக்கு உங்கள் மனைவி வீட்டில் இருப்பார் என்று சொன்னீங்க. நீங்கள் ஒருத்தர் தான் சொன்னீங்க. எனக்கும் கொஞ்சம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்தாலும், அதை பற்றிய கொஞ்சம் ஞானம் இருந்தாலும், ஆனால் மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, சில பேருடைய பேரெல்லாம் சொல்லி சொன்னார், இவங்கெல்லாம் வந்து அவ்வளோதான், அவங்க வந்து முடியாது அப்படின்னு. ஏன்னா மருத்துவமனை நிகழ்வுகள் அப்படி, எந்த இடத்துலையும் ஒரு ஜோதிடன் மருத்துவமனையில் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்றதில் கவனிக்கவே கூடாது. இங்கே என்ன, டாக்டருங்க கைவிட்டாங்க, உறுப்புகள் அத்தனையும் செயலிழந்து போய்விட்டன. இந்த பெண் இப்போது திரையில் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பெண் பிழைத்தது மெடிக்கல் அதிசயம், மெடிக்கல் மிராக்கிள். இதே வார்த்தையை டாக்டருங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு அதிகாரம் உள்ளவர், நல்ல பண வசதியும் உள்ளவர், அதனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய தகுதி இவருக்கு இருக்கிறது. லட்சக்கணக்கில் செலவு செய்திருக்கிறார் மனைவிக்காக, இல்லாத அத்தனை காஸ்ட்லி மருத்துவத்தையும் பார்த்திருக்கிறார். ஆகவே இவருக்கு ஒரு உயர்தர சிகிச்சைகள் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக உறுப்புகள் அத்தனையும் செயலிழந்து போய்விட்ட நிலையில் நாம் இவர் பிழைத்து விடுவார், மரணம் இவருக்கு இப்போது கிடையாது, இவர் தீர்க்காயுளோடு இருப்பார், 78 வயது தாண்டி இருப்பார் என்று சொன்னதற்கு ஒரே காரணம், குரு அந்த இடத்துல 8 இருக்கிறார், லக்னாதிபதி உச்சம், லக்னத்தில் ராகு இருந்தாலும் கூட லக்னாதிபதி உச்சம், ஆயுள் காரகன் பங்கப்படலை. இந்த இடத்துல தான் காரக பாவக ஆதிபத்திய சுபத்துவ அந்த அமைப்புகளுக்கு உள்ள நான் வந்துடுவேன். இந்த இடத்துல எந்த நட்சத்திரமும் பலன் தராது, எந்த திதி யோக காரணமும் உயர்கணித சார முறையும் இந்த இடத்துல பலனே தராது. இந்த இடத்துல நம்முடைய ஆழமான நுட்பமான கணித அறிவுகளை வைத்துத்தான் நீங்கள் ஒரு சில நிலையில் இந்த இடத்துல என்ன வரும் என்ன வராது. 8 பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது. இந்த இடத்துல 8 பாவகத்தில் சுக்கரன் இருந்தா, இது ஆன்லைன் வகுப்பில் இந்த ஜாதகத்தை உதாரணமாக காட்டி சொல்லி கொடுத்தேன் சென்ற வாரத்தில். இந்த இடத்துல 8 பாவகத்தில் சுக்கரன் இருந்தால் மரணம் வரும், கணிக்க சிக்கலான ஒரு இடம் அது. 8 பாவகத்தில் சுக்கரன் இதே நிலையில் தனித்திருந்தால், இந்த இடத்துல 6-8 குடையவர்களுடைய பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. இந்த இடத்தில் 8 இடத்தில் குரு இருக்கிறார், எதையும் வளர்க்கும் தன்மையை கொண்ட இந்த குரு ஆயுளை வளர்ப்பார். இந்த பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் கைவந்து விட்டது என்று அர்த்தம். இதே சூழலில் 8 சுக்கரன் இருந்திருந்தால் இவருக்கு மரணம் வந்திருக்கும். ஏனென்றால் 8 இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் 8 அதிபதியாக, லக்னாதிபதியாக அல்லாமல் 8 அதிபதியாக மரணத்தை கொடுக்கக்கூடியவராக வருவார். 8 அதிபதி மரணத்தை தருவார், 8 அதிபதி மரணத்தை தருவார். அடுத்த ஜாதகத்தில் விளக்குறேன். 8 அதிபதியாக இந்த இடத்துல, இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியாக அவர் உச்சம் பெற்று இருக்கிறார். 8 அதிபதியாக லக்னத்திற்கு 6 8 இடத்திற்கு இந்த அமைப்பில் இருக்கிறார். ஆனால் 8 இருப்பது குரு, ஒரு சுபரான குரு, இருக்கும் இடத்தை வளர்க்கக்கூடியவர், பார்க்கும் பாவகத்தை வளர்க்கக்கூடியவர். ஆகவே இந்த இடத்தில் 8 குரு ஆயுளை கொடுப்பார். அடுத்து குருதசை வரப்போகுது. இந்த குருதசை வர்றதுனால இவர் உயிரோடு தீரணும். பாவக சுபத்துவம், ஆயுள் காரகனாகிய சனி எந்த இடத்திலும் கெட்டுப்போகவில்லை. ஆயுள் பாவகமான 8 இடம் குருவின் இருப்பால் வலிமையாக இருக்கிறது. ஒரு நிலையில் இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கங்க, சுக்கரன் இருந்தால் மரணம். ஏனென்றால் அவர் 8 அதிபதியாக செயல்பட்டு லக்னாதிபதியாக செயல்பட மாட்டார், லக்னத்திற்கு 8 மறைந்து 8 அதிபதியாக செயல்பட்டு இந்த சுக்கர திசையில் இது போன்ற அமைப்புகள் வந்திருந்தால் ஒருவருக்கு மரணம் நடக்கும். இயற்கை சுவர்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பை எப்படி புரிந்து கொள்வது, அதுக்காக தான் இந்த உதாரண ஜாதகமாக போட்டேன். இது ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எப்படி தனித்து பகுத்தாய்ந்து பிரிஞ்சு பலன் அறிஞ்சுகிறது. 8 குரு இருப்பதால் இவர் கண்டிப்பாக உயிரோடு இருப்பார். நவம்பர் 7 8 நினைக்கிறேன், ஃபோன், அந்த மிக முக்கியமான அவரிடமிருந்து ஃபோன் வருகிறது. எப்போவுமே டக்குன்னெலாம் ஃபோன் எடுக்க மாட்டேன், சில நேரத்தில் ஃபோன் எடுத்தால் அழுவார். ஆனால் அன்றைக்கு ஒரு ரிங்கில் எடுக்கிற பழக்கமே இல்லை. அன்றைக்கு எடுத்த ஒரே ரிங்கில் எடுத்தேன், நல்ல செய்தி சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் அந்த நல்ல செய்தி என்ன. ஃபோன் அழுதார், மனைவியை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, வீட்டை போட்டு போக சொல்லிட்டாங்க குருஜி, எல்லாம் எந்திரிச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே ஸ்பீக்கர் ஃபோனில் நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லுங்கள். அவங்களால பேச முடியாது, ஆனால் ஸ்பீக்கர் ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்கள் வார்த்தை இன்னும் கொஞ்சம் அவருக்கு தெம்பு ஊட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், நல்ல செய்தி சொல்ல போகிறீங்க சொல்லுங்கன்னு. கான்ஃபிடென்ட், இந்த ஒரே வார்த்தையை தான் சொன்னேன். திருப்பி அவர் இந்த 60 நாளில் என்கிட்ட ஒரு 60 தடவையாவது அவர் என்கிட்ட கேட்டபோது, 8 குரு இருக்கிறார், உங்கள் மனைவி பிழைத்துக் கொள்வார், 8 சுக்கரன் இருந்தால் உங்கள் மனைவி இறந்து போவார்.
இந்த இந்த குருச்சுக்கர ஆதிபத்திய பலன்கள் எங்கே எப்படி இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிந்தால் மாணவர்கள் அனைவருக்கும் இதை லேசாக கூட காட்டியிருக்கிற இந்த ஜாதகத்தை ஆன்லைன் வகுப்பில் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கிறதுனால பொது வீடியோவாகவே விவரங்களை மறைத்து இங்கே போடுகிறேன். ஆக இந்த இடத்தில் எட்டில் குரு அமர்ந்து அந்த ஆதிபத்தியத்தை, ஆனால் ஒன்று நோய் இருக்கும், பிழைத்து கொண்டார், அண்டர் மெடிக்கல் அமைப்புகள் இன்னும் 4 வருஷத்துக்கு இருப்பார். ஏன்னா 6ஆம் அதிபதியாக அவர் செயல்படுவார். 6ஆம் அதிபதி நோயை கொடுப்பார், 8ஆம் அதிபதி மரணத்தை கொடுப்பார். அந்த ஒரு பாயிண்டை மட்டும் லேசாக டச் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம், எங்கே எப்படி பலன்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. 6ஆம் அதிபதி நோயை கொடுப்பார், 8ஆம் அதிபதி தான் மரணத்தை கொடுப்பார். நோய் இருக்கும், ஆனால் இங்கே ஆயுள் இல்லை, ஆயுளுக்கு எந்த விதமான கண்டமும் இல்லை. அப்போ நோய் இன்னும் தீர ஒரு ஒரு மெடிக்கல் அற்புதமாக பிழைத்திருக்கின்ற ஒரு பெண்மணி முதல் அண்டர் கஸ்டடியிலே 1 வருஷமாவது வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த மாத்திரை சாப்பிடுங்க அந்த மாத்திரை சாப்பிடுங்கன்ட்டு மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு கொண்டு இன்னும் 2-3 வருடங்களுக்கு பிறகு அப்படியே பூரணமாக எல்லாவற்றிலும் நல்லாக்கக்கூடிய பெண்மணி. இதுதான் இந்த இடத்துல தான் மரணத்தை எப்படி கணிப்பது. 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் இங்கே இருந்திருந்தால், சுக்கிரன் தனித்து இருந்திருந்தால், சுக்கிரன் குருவின் பார்வையோ சந்திர அதியோகமோ இல்லாமல் தனித்திருந்திருந்தால் அது சுபத்துவம், அந்த இடத்துல மரணம் வராது. இந்த பெண்மணியோட ஜாதகத்தை அப்படியே மனக்கண்ணில் போட்டு மறுபடியும் சுக்கிரனை 8ல கொண்டு வாங்க, சந்திர அதியோகம் 8ல் இருந்தால் சுக்கிரனுக்கு இருந்தால் மரணம் வராது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து சுக்கிரதசையில் குருவின் பார்வை இருந்தால் மரணம் வராது. ஆனால் 8ல் சுக்கிரன் ஆட்சியாக தனித்து இருந்து சனி செவ்வாய் ராகு பார்வையில் இணைவில் அப்படி இருந்திருந்தால் மரணம் வரும். இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ பட்டு ஒரு கண்ணு வெளியாமல் எல்லாம் வந்துடும். இந்த அமைப்புகளை புரிந்து கொண்டாலே தெளிவாக மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆக இந்த விளக்கம் போரும் என்று நினைக்கிறேன். ஆக இந்த பெண்ணிற்கு 8ஆம் இடத்தில் வளர்க்கக்கூடிய குரு அமர்ந்து லக்னாதிபதி உச்சமாகி, 8ஆம் அதிபதி உச்சமாகலையாயா எடுத்துக்கங்க அப்படி, ஆனால் இந்த இடத்தில் எதை தேவையாக எடுக்க வேண்டுமோ அது குருவின் வீடு குருவின் பலனைத்தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அடுத்து வரப்போகிறது குருதசை, சுக்கரதசை தான் இந்த அம்மாவுக்கு பிறக்கும்போதே வந்து பூர்ண நட்சத்திரத்தில் தானே பிறந்திருக்கிறாங்க, அப்போ பிறக்கும்போதே சுக்கரதசை. ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் 8ஆம் இடம் ஆயுள் காரகன் லக்னம் போன்ற அமைப்புகளை எப்படி பொருத்தி பார்த்து மரணம் எப்போது வரும் என்பதை, வரும் வராது என்பதை கணிப்பதற்கான, வராது என்று அடித்து எந்த விதமான இதுலையும் சொல்லாத தேவையே இல்லை. 1 மாசமாக 2 மாசமாக நவம்பர் 10ன்றது ஒரு அந்தர அமைப்புகளை வச்சு நவம்பர் 10 சொன்னேன், நவம்பர் 8-9 அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, தீபாவளிக்கு வீட்டில் இருப்பாங்கன்னு. ஆனால் அது சொல்லப்பட்டது 2 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த நேரம் 3 நாட்கள் 24 ஹவர்ஸ் கெடு வச்சிட்டாங்க. 24 ஹவர்ஸ் அடுத்து 24 மணி நேரங்க எங்களால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டோம், டாக்டர்கள் சொல்லி விட்டார்கள். ஆயினும் உங்கள் கருத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க, அந்த பலன், இது ஒரு விஞ்ஞானம், அந்த பலன் மாறாது, சரியாக வருவார்கள், பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு உறுதியான நல்ல ஜாதகம். அடுத்து இன்னொன்று, இப்போது திரையில் ஒரு ஆணுடைய ஜாதகம் வருகிறது. இவர் மெல்போர்னில் பிறந்த வெள்ளைக்காரர், இந்தியரோ தமிழரோ அல்ல. இவருடைய இந்திய நண்பர் நம்மகிட்ட பலன் கேட்குறார், இவர் ஒரு வெள்ளைக்காரர். நம்முடைய இந்திய தட்பவெப்ப சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும், இந்திய சூழ்நிலை எங்கெங்கெல்லாம் பொருந்ததோ அங்கெல்லாம் பிறந்தவங்களுக்கு இந்திய வேத ஜோதிடம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சீதோஷ்ண நிலையை வச்சு தான் வந்து பலன்கள் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஜாதகர் இப்போது திரையில் தெரிகிறது, இவர் ஒரு ஃபாரினர், வெள்ளைக்காரர். 24/9/1958 இரவு 9:20 மெல்போர்ன், ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் பிறந்தவர். எடுத்து இப்போது திரையில் ஜாதகம் வந்துருச்சு. லக்னத்தில் லக்னம், மேஷ லக்னம், 2ல் செவ்வாய், 5ல் புதன் சுக்கிரன், 6ல் சுக்கிரன் ராகு, 7ல் குரு, 8ல் சனி, 10ல் சந்திரன், 12ல் கேது. பிறக்கும்போது இவருக்கு செவ்வாய் தசை 3 வருடம் 9 மாதம் 21 நாட்கள். இப்போ அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கின்ற தசை அமைப்புகள் புதன் திசையில் சந்திரபுக்தி 16/8/2022 15/1/2024 16/8 வருகின்ற ஜனவரி 15 வரைக்கும் புதன் திசையில் சந்திரபுக்தி. ஜாதகத்தை கொடுத்தவொடனே அந்த இந்தியர்கிட்ட கேட்டேன், என்ன ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, சாதாரண விஷயம்,
ஒரு எளிய என்னுடைய கொஞ்சம் என்னுடைய அடிப்படை நிலை மாணவருக்கு கூட ஏன் அந்த கேள்வியை எடுத்தவுடன் கேட்டுட்டேன் அப்படிங்கிறது தெரியும். மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத தசைன்னு புதன் தசையை சொல்லுவேன். இந்த பாவகங்கள் ஆதிபத்தியங்கள், இந்த பாவக ஆதிபத்திய சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளில் தான் பலன் இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற இன்னொரு ஜாதகம் மரண சப்ஜெக்டுக்கு அதை எடுத்துட்டேன். இந்த இடத்துலையும் நான் தசாபக்தியை தான் சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த இடத்துலையும் நான் தசாபக்தி அமைப்புகள் தான். இப்போ புதன் தசையில சந்திரபக்தி நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா புதன் தசையில சந்திரபக்தி, 17 மாசம் வச்சுக்கணும், 17 × 10 = 17 மாதம், 1.5 வருடம் ஒரு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசை சந்திரபக்தி சஷ்டாஷ்டமா இருக்கு. புதன் தசை சந்திரபக்தியில இவருக்கு நோய் வந்து விட்டது, உயிர்கொல்லி நோய். எடுத்த உடனேயே இவர் வந்து நோயில் இருக்கிறாரா அதைத்தான் கேட்டேன். அட்மிட் ஆகியதனா இருக்கிறாரா? ஆமாங்க ஐயா, நோய் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது ஒரு வருஷம். உங்கள் நாங்கள்லாம் கொஞ்சம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்களை பற்றி நான் அடிக்கடி பேசி கொண்டிருப்பேன். அப்போ இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு அஸ்ட்ராலஜர் எனக்கு அவருடைய இதெல்லாம் பார்க்குறேன். அப்போ இவருடைய மனைவி இவருடைய இதை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றதுனால நானும் சில ஏன்னா என்னை பார்க்குறீங்கன்றதுனாலே உங்களுக்கு ஜோதிடம் புரியும். என்னுடைய கணக்கின் அடிப்படையில் சில இது பார்த்துருக்குறேன். ஆனால் ஐயா குரு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு அது ஃபிக்ஸ் பண்ண முடியுன்றதுனால உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கிறேன். சரி, இங்கே ஜோதிடம் நான் அவரை சிந்த மாதிரி வர்றவங்கள்ட்ட விளையாட்டாக அவங்களையே நான் ப்ரெடிக்ட் பண்ண சொல்லுவேன். ஆன்லைன் கன்சல்டேஷனில் இது வந்து எல்லாருக்குமே தெரியும். எங்கே நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணீங்க சொல்லுங்கள். குருவின் ஒரு இதுக்காகத்தானே, ஒரு அதிகாரப்பூர்வமான முடிவுக்காகத்தானே இங்கே வந்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா இவர் இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னார். சரி, இந்த இடத்துல ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை எப்படி பொருத்தி பார்ப்பது? 8இல் சனி இருந்தால் ஆயுள் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 8இல் சனி தனியாக இருந்தால் மட்டும்தான், பாபத்துவமாக இருந்தால் இல்லை. 8இல் சனி பாவத்துவமாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, அடுத்து வரப்போகிறது செவ்வாய்பக்தி. இந்த செவ்வாய் லக்னாதிபதி இல்லை, அட்டமாதிபதி. ஏனென்றால் அவர் 2வது வீடு, மாரக வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். 8இல் இருக்கின்ற சனியை பலவீனப்படுத்துகிறார். சனி 8இல் தனித்திருந்தார். ஒவ்வொரு நுணுக்கம் ஜோசியம் அவ்வளவு நுணுக்கம் ஜோசியம் அவ்வளவு நுணுக்கம் 8ல சனி இருந்தால் தீர்க்காயிலச்சையா 65 வயசு ஆயிடுச்சு. ஒரு 70 தீர்க்காயின்னா ஒரு 70-78 வயசு தாண்டனுமே. அந்த 8இல் சனியை பாவத்துவப்படுத்துகிறார் செவ்வாய். கடுமையான பாவத்துவம் நடப்பது 6ஆம் அதிபதியுடைய புக்தி. 6ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 12இல் மறைந்து அவருடைய ஆதிபத்தியங்களில் 6ஆம் ஆதிபத்தியத்தை ஒரு நிலையில், 3ஆம் ஆதிபத்தியத்தை ஒரு நிலையில் தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார். ஆனால் அந்த 6ஆம் அதிபதி பாவத்துவமாக சுக்கரனோடு சேர்ந்து தான் இருக்கிறார். ஆனால் முழுமையான பாவத்துவ அமைப்புகள் இருக்கிறார். என்ன முழுமையான பாவத்துவ அமைப்பு? செவ்வாய் சனி பார்வை ரெண்டு பேருக்குமே இருக்கு. செவ்வாய் சனி பார்வை இருக்கு, பரிவர்த்தனையும் அடைஞ்சிருக்கிறார். பரிவர்த்தனை அமைப்புகள் காரகத்தை மேம்படுத்துமே தவிர ஆதிபத்திய அமைப்புகளை மேம்படுத்தாதுன்றது அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அந்த ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் மட்டும் இவருக்கு நோய். சந்திரபக்தி ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் ஆரோக்கியமாக இருந்தார். சந்திரபக்தி ஆரம்பித்த உடன் அவருக்கு உயிர்கொல்லி நோய், வழக்கமாக எல்லாருக்கும் வரக்கூடிய கேன்சர். இந்த அமைப்பில் 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை என்பது புதனுடைய புத்திசாலித்தனம். சில விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவருக்கு, ஒரு ஐரோப்பியர், அவர் அந்தந்த அமைப்புகளில் தொழில்களில் இருக்கிறார். சனியும் செவ்வாயும் இங்கே புதனை நேரில் தேர்ந்த அமைப்பில் பார்க்க, அதாவது பாவத்துவ அமைப்புகளில் பார்க்க, 8ஆம் இடத்தை அடுத்து செவ்வாய் பார்க்கிறார். சரி, ஏன் நோய் வந்தது? சஷ்டாஷ்டக தசாபக்திகள் அடிக்கடி சொல்லுவேன். புதனுக்கு ஆறில் சந்திரன் இருக்கிறார், சந்திரனை சனி பார்க்கிறார். புதனுக்கு 6இல் சனி இருக்கிறார், சந்திரனை சனி பார்க்கிறார். அந்த அமைப்பு அப்படியே பாருங்க, தெளிவாக தெரியும். புதன் தசையில் அந்த சஷ்டாஷ்டக பக்திகளை இப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க. சஷ்டாஷ்டம் 6, 8ன்னு எந்த இடத்துல காமனாக வந்துட்டாலும் அந்த இடத்துல அப்படியே எல்லாத்தையும் இதாக்கணும் அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். சரி, இந்த இடத்துல பாருங்க, புதன் தசை சந்திரபக்தியில் நோய். தசாநாதனுக்கு 6இல் இருக்கிறார், சனியின் அமைப்பினால் பாவத்துவமாக இருக்கிறார். அடுத்து தசாநாதனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் கூட 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் தசை. இந்த செவ்வாயவன் சனி பார்க்கிறார். இந்த செவ்வாய் தசாநாதன் புக்திநாதன் இருவரையும் சனி பார்க்கிறார். பாவத்துவம் தசாநாதன் புக்திநாதன் இருவரையும் பாவ அமைப்பில் இருக்கக்கூடிய சனி பார்க்கிறார். 8ஆம் இடம் அவருக்கு ஆகாத இடம். அந்த இன்னொரு வீட்டில் அவர் நீச்சனாவார். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சனி காற்று கடூரமான சனி. அவர் அந்த இடத்துல அப்படியே குடிகார நிலைமையில் இருக்கிறார். குடிச்சிட்டு இருக்கிற ரவுடி பையன், குடிச்சிக்கிட்டு இருக்கிற ரவுடி பையன் என்ன வேணாலும் கெட்டதை செய்வான். அவனுடைய சுய நினைவில் இல்லை அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவேன். ஆக இந்த இடத்துல தசாபக்தி அமைப்புகளை நீங்கள் எப்படி ஒரு நிலையில் கணிப்பது? சரி,
அம்சத்தில் என்னவா இருக்கிறது? பாவத்துவத்தின் இன்னொரு நிலையை அம்சத்தில் இறுதிப்படுத்திக்கணும்னு சொல்றேன் இல்லையா. அம்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சனி சனியினுடைய வீட்டில் இருக்கிற நவாம்சத்தை இப்போது போட சொல்றேன். இந்த நவாம்சம் உங்களுக்கு இதாக இருக்கும். நவாம்சத்தில் சிம்ம லக்னம், நவாம்சத்தில் கன்னியில் சந்திரன் ராகு, சுக்கிரன் விருச்சிகத்தில், புதனும் குருவும் தனுசில், கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன் செவ்வாய் கேது. ஆக இங்கே சனி முழுமையான பாவத்துவத்தில் தன்னுடைய வீட்டில் தானே இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படியே அது ஒரு கர்ணகடூரமான அமைப்பு. இந்த ஜாதகத்தை ஏன் விளக்குறேன்னா, எட்டில் சனி இருப்பதால் தீர்க்காயுள் என்கின்ற அமைப்புக்கு விதிவிலக்காக இங்கே செவ்வாய் பார்த்த அமைப்பு, சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்ளுகின்ற அமைப்பு சுத்தமா அப்படியே. ஏன் இந்த இடத்துல அவர் லக்னாதிபதியாக செயல்படாமல் எட்டாம் அதிபதியாக செயல்படுவார்? இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த வீட்டு பலனைத்தான் முதல்ல செய்யும், கிட்டத்தட்ட 80% செய்யும்னு சொல்றமே. ஆக இந்த இடத்துல சந்திரனும் பாவத்துவம், செவ்வாயும் பாவத்துவம், தசாநாதனுக்கு ஆறில் இருக்கக்கூடிய புக்திநாதன் நோயை கொடுத்தார், லக்னத்திற்கு எட்டாம் அமைப்பாக இருக்கக்கூடிய பாவத்துவம் பெற்ற சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம், ஜனவரி மாதம் 24 தேதிக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் தசை இவருடைய அந்திம தசை, அந்திம புக்தி. அப்படியே அவர் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயா நீங்க சொன்ன அமைப்புகள், டாக்டர் சொல்ற அமைப்புகள் எல்லாமே ஒத்து வருது, இவர் ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிறார். அப்புறம் ஒவ்வொன்றா சொல்கிறார், ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிறார். அவர்கள் சில மாத கால கணக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். இதிலிருந்து எப்படியாவது உயிர் பிழைத்து விட மாட்டாரா, நல்ல மனுஷன். அவர் மனைவி கேட்டுக்கிட்டு, நானும் கொஞ்சம் ஆர்வமாகவே இருந்தேன். அப்போ எல்லாம் புரிகிறது. ஐயா நீ என்ன கடவுளா அப்படின்லாம் கேட்காதீங்க, இது ஒரு சாதாரண கணித விஞ்ஞான அமைப்புகள் தான். எடுத்த உடனே நோய் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆறாம் அதிபதி ஆதிபத்தியம் போன்ற அமைப்புகளின் மூலமாகவும், சஷ்டாஷ்டக அமைப்புகளின் மூலமாக தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ அதுலேயே வந்து நம்மக்கிட்ட பலன் கேட்குறவங்களுக்கு அங்கேயே அந்த அமைப்புகள் வந்துடும். அந்த எதை நீங்கள் கேட்க வருகிறார்களோ அதை முன்கூட்டியே சில நிலைகளில் சொல்லும்போது, அதனை எடுத்து லாஜிக்கலான சில விஷயங்களை சொல்லும்போது, விதிகளோடு சொல்லக்கூடியவன் மட்டுமே. என்னுடைய மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடியது இது ஒன்று தான், எந்த பலன் சொன்னாலும் என்னைப் போலவே விதியோடு சொல்லுங்கள். இந்த கிரகம் இந்த இடத்தில் இருப்பதால், இந்த சஷ்டாஷ்டகம் இந்த இடத்துல இருப்பதனால, ஆறும் எட்டும் இந்த இடத்தில் கலப்பதால், இந்த இடத்தில் எட்டாம் இடம் பலவீனமாவதால் செவ்வாய் புக்தியில் இது போன்ற அமைப்புகள் நடக்கும். ராகு தசை அந்த புதன் தசை செவ்வாய் புக்தி இவருக்கு வந்து நன்றாக இருக்காது. இந்த இடம் மிக பலவீனமான ஒரு இடம், இந்த இடத்தில் நாம் நினைப்பது நன்றாக இல்லை, இவருடைய ஆயுள் மத்தியம ஆயுள் தான், 65 வயசு தான் அப்படின்ட்டு தெளிவாகவே முடிச்சாச்சு. ஆக இந்த இடத்தில் எப்போது வரும் என்பதை ஒரு நுணுக்கமான விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மூணாவது ஒன்று போடுறேன் இப்ப. மூன்றாவதாக ஒரு நிலையில ஒரு ஜாதகம், இந்த ஜாதகத்தின் அமைப்பை பார்த்தீங்கன்னா, இப்போது மூன்றாவது ஜாதகம் திரையில் வருகிறது. இது ஒரு ஆணின் ஜாதகம். இந்த இடத்துல கூட அந்த இடத்துல டீட்டெயில சொல்லிடுறேன். இவருடைய மனைவி ஒரு மாதிரியான நோய் தாக்குதல்களில் இருக்கிறார். அவருடைய ஜாதகத்தை நான் போட போகிறதில்ல, அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரிஞ்சிடும். இந்த இடத்துல கூட நான் முழுக்க வந்து டீட்டெயில தரல, பிறந்த டேட்டா விவரங்களை தரல, ஜாதகத்தை மட்டும் தரேன். இந்த ஆணுக்கு இப்போது 35 வயசாகுது, 35 வயசு. பிறந்த தேதி மாதம் வருடம் இடம் போன்றவைகளை நான் குறிப்பிடப் போவதில்லை. இவருடைய மனைவி இப்போது நோயாக இருக்கிறார். சற்று வெளிப்படையான சில விஷயங்களை கேட்குறார். ஐயா என்ன என்ன என்னன்றது சில விஷயங்கள் தெரிஞ்சால் தான் மனைவிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் வரும். இது ஓப்பன் டிஸ்கஸ். ஏன்னா மனைவியின் ஜாதகத்தை காட்டிட்டு இவர் இப்படி உயிரோடு இருப்பாரா இல்லையா, நோய் வந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சில நெருடல்களின் காரணமாக நான் கணவரின் ஜாதகத்தை, குழந்தைகளின் ஜாதகத்தை கேட்டு வாங்குவேன். இவங்களுக்கு குழந்தைகள் இல்லை, கணவன் மனைவி இருவர் மட்டும்தான். குழந்தைகள் இருந்தால் இன்னும் துல்லியமாக சொல்லிடலாம். குழந்தைகள் விஷயத்தில் அப்படியே அச்சடித்தார் போல இருக்கும். தாய் தந்தை இருக்காத அமைப்புகள் எல்லாம் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன், இதுலேயும் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பௌர்ணமி சந்திரன், அடிக்கடி பௌர்ணமி சந்திரன் இருந்தால் அம்மா நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, பௌர்ணமி சந்திரன் வந்து இருக்கின்ற ஒரு ஜாதகம், அவங்களே வந்து ஐயா சின்ன வயசில் அந்த குழந்தையோட அம்மா இறந்து போனாங்க, 4 வயசுக்குள்ளே இறந்து போனாங்க, ராகு திசையில் பௌர்ணமி சந்திரனாக இருக்கு அப்படின்னு கேட்டபோது பட்டுன்னு சொன்னேன். இந்த 4 வயசுக்கு பிறகு ஒரு குழந்தை இன்னொரு தாயிடம் வளர்ந்துருக்கும், ஆனால் அந்த தாய் பெற்ற தாயை விட இவளுடைய உண்மையான தாய் உயிரோடு இருந்தால் கூட எந்த அளவுக்கு வளர்த்துருக்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா பேர் வாங்கியிருக்குமேன்னு சொன்னால் அப்படியே அழுதாங்க. ஆமாம்,
இதற்கப்புறம் அவருக்கு வந்த ரெண்டாவது மனைவி இந்த பெண்ணை வந்து அவ்வளவு அருமையாக வளர்க்குது, அவ்வளவு அருமையாக வளர்க்குது. கேட்டது பாட்டி, அவ்வளவு அருமையாக, நான் பெத்த மக கூட கிடையாது, என் பெத்த மக இறந்து போச்சு, ஆனால் என்னுடைய பேத்தியை வளர்க்கக்கூடிய அந்த பெண், அந்த குழந்தை, அந்த பெண்ணு யார் பெத்த மகாராசியோ, நான் என்னமோ நினச்சேன், அது பெத்த பிள்ளையோட என் பேத்தியை தான் அது நல்லா வளர்க்குது. அதுக்கு காரணம் பௌர்ணமி சந்திரன் மாண்ணேன். நாலாம் பாவகம் வீக்காகி நான்காம் பாவகத்தின் நேரடி காரகத்துவமான தாய் அமைப்புகள் இறந்து, ஆனால் பௌர்ணமி சந்திரனுடைய காரக அமைப்புகள் வலுவாகி பௌர்ணமி சந்திரனாக இருப்பதால் தாயை விட மேம்பட்ட தாயை, தாய்க்கு நிகரான ஒரு பெண்மணி அப்படியே வளர்த்து அம்மா கிட்ட பாசம், அம்மா இல்லாத குறையே தீரக்கூடிய அளவிற்கு, இதெல்லாம் ஜோதிடத்துடைய நுணுக்கங்கள். எப்படி கணிப்பது, அம்மா இல்லையான்னு சொன்னால் இப்போ பௌர்ணமி சந்திரனாக இருக்கு, அப்போ அதுதான் இந்த இடத்துல எத்தகைய ஆலயம் நானாக நம்ம நான் மட்டும் என்ன ஒன்றுதான், எத்தகைய ஆலயம் கணிப்பில் தவறக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஆனால் அதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவங்களே சொல்கிறாங்க, நாலு வயசுக்குள்ளே, நாலு வயசில் இருக்கும்போது அம்மா இறந்து போயிட்டாங்க, என்னடா அது பௌர்ணமி சந்திரனாக இருக்குது, அப்புறம் பார்த்தா நான்காம் பாவகம் பலவீனம், நான்காம் பாவகாதிபதி பலவீனம். அம்மா இந்த பௌர்ணமி சந்திரன் அமைப்பினால வந்து அடுத்து வளர்க்கக்கூடிய பெண் மிகப்பெரிய தாய்மை அமைப்பட வளர்த்துருப்பாள் என்னோட அப்படியே, ஆமாம் அச்சடிச்சா போல சொன்னீங்க என்னங்க. ஆக இந்த எதுக்காக சொல்கிறேன், அந்த பௌர்ணமி சந்திரன் என்கின்ற அந்த ஒளி தத்துவம், பௌர்ணமி சந்திரன் என்கின்ற அந்த சுபத்துவம், இதை அப்படியே புரிந்து கொள்ளும் போது இத்தனாவது இடத்துல சந்திரன் இருக்கிறாரு, பன்னெண்டில் மறைஞ்சிட்டாரு, ஆறில் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லாமல் அந்த ஒளித்தன்மையோடு சந்திரனை புரிந்து கொள்ளும் போது அந்த காரகத்துவங்கள் இப்போ வலிமையாக இருக்கும். இப்போ இங்கே திரையில் வந்திருக்கிற ஜாதகத்துடைய பிறந்த நாள் விவரத்தை நான் போட போகிறதில்லை. இந்த ஜாதகத்திலையும் ஏன்னா இதில் சில விஷயங்கள் இருக்குது. 35 வயசு தான், குழந்தை இல்லாதவர், மனைவி இப்போது ஒரு மாதிரியான நிலைமையில் இருக்கிறார். இவருடைய ஜாதகத்தை தான் நான் கேட்டு வாங்குறேன். லக்னம், லக்னம் மீன லக்னம், மீன லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், மீன லக்னம் லக்னத்தில் செவ்வாய், 3ல் குரு, 4ல் சுக்கிரன், 5ல் சூரியன், 6ல் புதன் கேது, 7ல் சந்திரன், 10ல் சனி, 12ல் ராகு. பிறக்கும்போது சூரிய திசையில் 3 வருஷம் 5-4 மட்டும் மிச்சம் இருந்த ஜாதகம், சூரிய திசையில் 3 வருஷம் 5-4 சேலத்துக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம். இப்போ என்ன நடக்குது, இந்த இடத்தில் இப்போது ராகு திசையில் சூரிய புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற பிப்ரவரி மாதம் 2/2/2024 இருந்து வர்ற பிப்ரவரி மாதத்துலேருந்து ராகு திசையில் சந்திர புக்தி 1.5 வருஷம் நடக்க போகுது. மனைவி நம்ம இப்போ நெகட்டிவ்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன், அவருடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இவருடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டேன். ஐயா எப்படி சொல்கிறீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் சில கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ராகுதசையில் சந்திரபக்தி வரப்போகிறது, சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார், சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு அமாவாசையை விட்டு விலகி வந்திருக்கிற சந்திரன் தான், ஆனால் இந்த சந்திரனை செவ்வாயும் சனியும் பார்க்கிறார்கள். அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்தில் அங்கே சந்திரன் அமர, அந்த சந்திரனை சனியும் செவ்வாயும் பார்க்க, சனி இந்த சந்திரனை வந்து 1 டிகிரியில் பார்க்குறார். நல்லா பார்த்துக்கோங்க ஜாதகத்தை, 1 டிகிரியில் சந்திரன் இங்கே 3 டிகிரியில் இருக்க, சனி 2 டிகிரியிலிருந்து தன்னுடைய கடுமையான பார்வையை இந்த இடத்துல பார்க்கிறார். 7ஆம் பாவகம் முழுமையாக வலுவிழந்து விட்டது. கல்யாணம் எப்படி ஆச்சு, 7ஆம் பாவகத்தை குரு பார்க்கறதுனால. 11ஆம் பாவகம் வலுத்து 7ஆம் பாவகம் கடுமையான பலவீனத்தை அடைந்த ஜாதகம். இந்த இடத்துல ராகு திசை சந்திர புக்தி, இந்த சந்திர புக்தி வருகின்ற பிப்ரவரி மாதம் வரப்போகிறது. இந்த சந்திர திசை அவருக்கு 7ஆம் பாவகத்தில் கடுமையான சில நிலை அமைப்புகளை கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக செய்யும். 7ஆம் பாவகத்தில் இதில் இருந்த சில விஷயங்களை எப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் இருங்க, இவங்க வெளிநாடு கொஞ்சம் தூர இடத்துல இருக்கிறாங்க, சந்திரன் மனைவி ஜாதகத்தில் மாரக, மனைவி ஜாதகம் வேண்டாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 குடையவர் 6ல் மறைவு, 7 குடையவர் 6ல் மறைவு, ராகு கேதுக்களோடு சேர்க்கை, 7 குடையவர் 6ல் மறைவு, 11ஆம் வீடும் 11ஆம் அதிபதியும் சுபத்துவம், 7ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் 2 பார்வை, 7ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் 2 பார்வை, 7 குடையவர் 6ல் மறைவு, 11ஆம் பாவகம் மிகுந்த அமைப்புகளில், 11ஆம் பாவகத்தை சுப அமைப்புகளில் குரு பார்க்கிறார். இந்த 7ஆம் பாவகம் திருமணத்தை கொடுக்கின்ற நிலைமையில், 11ஆம் பாவகம் ஒரு நிலைமையில் இருந்தால் 2ஆம் திருமணத்தை நடக்கும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையிலையும், ராகு திசையில் சந்திர புக்தி 7ஆம் பாவகத்தோடு ஒட்டு மொத்தமாக சனி செவ்வாயின் அமைப்புகளில் பாவத்துவமாக இந்த சந்திரன் இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த அமைப்பின் அடிப்படையில் ராகு திசை சந்திர புக்தியில் மனைவிக்கு மாரகம் என்பது வேறு ஒரு வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறதையும்,
இந்த இடத்துல ப்ரெடிக்ஷனாக சொல்ல முடிஞ்சது. இன்னும் இருக்குது, டைம் இருக்குது. அதாவது 1.5 வருஷன்ற போது அவர் சில நிலைகளை டிஸ்கஸ் பண்ணார். அவங்க ஏன் டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, இது வந்து ஒரு 4th stage சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இங்கேயும் சில நிலைமைகளில் அது எப்படி வெளியில் யார்கிட்ட எப்படி ஷேர் பண்ணுறதுன்ற முடியாமல், ஒரு மருத்துவர்கள் சொல்கிறதத்தான் நம்பலாமா அப்படின்றதையும் சொல்ல முடியாமல் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சில விஷயங்களுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆக ஒரு இடத்தில் எப்படியெல்லாம் மரணத்தை அவருடைய, அவர் மனைவியுடைய, குழந்தைகளுடைய ஜாதக அமைப்புகளில், நான் இப்போது சொன்ன மாதிரி அட்டம மாரக கேந்திர அமைப்புகளின் அடிப்படையில் எங்கே பாவத்துவம் மேலோங்கி இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு நிலையில் மரணம் வரும் என்பதையும், பாவத்துவமின்றி சுபராக 8 இடங்களில் சில நிலைகள் சம்பந்தப்படுகின்ற போது அந்த இடத்துல மரணம் தவிர்க்கப்படும் என்பதையும், இந்த பாவக காரக ஆதிபத்திய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாட்டை உணர்ந்திருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ, ஏன்னா இதை பொதுவான வீடியோவாகவே போட்டுட்டேன். இந்த மாதிரி நுணுக்கங்களை இப்போ வந்து அதிகமாக என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு, நுணுக்கமான வீடியோக்கெல்லாம் பிரீமியம் வீடியோவாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவ்வப்போது பிரீமியம் வீடியோக்களுக்கு விட மேலான நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்கின்ற விதமாக இந்த அமைப்புகளை போடுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாகவே இந்த வீடியோவை எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.